அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு லா ஸ்ப்ரிங் அப்படின்ற லெசன்லேருந்து எம்சிக்யூஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, பட் வந்து டைம் ஷார்ட் டைம் அப்படின்றதால வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஹரியப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நல்லா லெசனை ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கான ஆன்சர்ஸை அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த லெசனுக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன், இல்லை அந்த லெசனையாவது நல்லா டீட்டெயிலாக கேட்ட பிறகு எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த லெசன் ஆகட்டும் எந்த போயம் ஆகட்டும் கண்டிப்பாக போயட்டோட நேமும் ஆத்தரோட நேமும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லெசனோட நேமும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லா ஸ்ப்ரிங் வாஸ் ரிட்டன் பை, ஈஸியாக எழுதிருவீங்க. லா ஸ்ப்ரிங் இஸ் அன் எக்ஸப்ட் ஃப்ரம், அதாவது வந்து லா ஸ்ப்ரிங் அப்படின்ற லெசன் வந்து எந்த ஒரு புக்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் அந்த ஆத்தரத்து கொடுக்கும்போதே இந்த லெசன் வந்து எதுலேருந்து எடுத்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே சேர்த்து நல்லா படிச்சுக்கோங்க. Why do you do this? I ask. I refer to. So, I-ன்றது யாரை குறிக்குது? சாஹிப் லெஃப்ட் ஃப்ரம் டேஷ், சாஹிப் வந்து எந்த ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. வென் சாஹிப் ஆஸ்க் இஸ் யுவர் ஸ்கூல் ரெடி, தி ஆத்தர் ஃபீல்ஸ். ஸோ சாஹிப் கிட்ட ஆத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஸ்கூல் கட்டினா நீ படிக்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாஹிப் இப்போ வந்து கேட்குறான், நீங்கள் கட்டுறேன்னு சொன்னீங்களே இந்த ஸ்கூல் ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் அவங்க ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களா, கோமாக இருக்காங்களா, ஒரு எம்பராசிங்காக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதணும். நெக்ஸ்ட்டு சாஹிப் இ எலம் மீன்ஸ், அதுலேயே லெசன்லேயே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இது, நல்லா படிச்சுக்கோங்க. தி ஆத்தர் விசிட்டட் டேஷ் டவுன் ஆஃப்டர் 30 இயர்ஸ், ஒரு பர்டிகுலர் டவுனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த டவுனு விசிட் பண்ணுறது எத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சீமாபுரி இஸ் இன் டேஷ், தோஸ் ஹூ லிவ் ஹியர் ஆர் ஸ்குவாட்டர்ஸ். ஸ்குவாட்டர் மீன்ஸ் என்ன, ஸ்குவாட்டர்னால் என்ன மீனிங் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு எழுதுங்க. Squatters came from Bangladesh in dash. In dashனா எந்த இயரில் வந்தாங்க. Roof are made of dash and dash. ஸோ எதனால் எந்த பொருளால் வந்து அந்த ரூஃப் போடப்பட்டு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் டேஷ் இயர்ஸ், எத்தனை வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. தே டிட் நாட் ஹாவ் எனி ஐடென்டிட்டி எக்ஸப்ட், எந்த ஐடென்டிட்டியுமே அவங்கக்கிட்ட கிடையாது, ஆனால் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல வந்து சர்வைவ் பண்ணிகிட்ருக்காங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்வைவல் இன் சீமாபுரி மீன்ஸ் டேஷ். கோல்டு மீன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், கோல்டு மீன்ஸ் டேஷ் டு தெம் ஆன் ஒன் டேஷ் மார்னிங். ஸோ வின்டரா சம்மரா ரெய்னியா அதுதான் எழுதணும் நீங்கள். ஸோ ஹீ இஸ் வாட்சிங் டூ மென் பிளேயிங் டேஷ், என்ன கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆன் அனதர் டே சாஹிப் இஸ் ஆன் இஸ் வே டு த டேஷ் பூத், சாஹிப் இஸ் ஒர்க்கிங் இன் டேஷ். இப்போ சாஹிப் எந்த இடத்துல, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேக் பிக்கர்ஸாக இருந்தால் இப்போ எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஹீ இஸ் பெய்ட் டேஷ் ருபீஸ் ஆஸ் சேல்ரி, எவ்வளோ சேல்ரி வாங்குகிறான். ஐ இல் பி எ மோட்டார் மெக்கானிக் ஹூ செட். ஸோ சாஹிப்பை மட்டும் இந்த லெசனில் சொல்லலை, இன்னொரு பையனை பற்றியும் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க ஆத்தர். அந்த பையனோட நேம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபிரோசாபாத் இஸ் ஃபேமஸ் ஃபார் மேக்கிங் டேஷ், இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிரோசாபாத் இஸ் இன் டேஷ் ஸ்டேட், இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து அந்த லெசனில் இல்லை, பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டவுன் அந்த இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றதுக்காக இந்த கொஸ்டினை நான் கொடுத்துருக்கேன். பஹு மீன்ஸ், பஹு அப்படின்றது ஒரு ஹிந்தி வேர்ட், அதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ட். இட் ஈஸ் இஸ் கரண்ட் இஸ் டெஸ்டினி, ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ். நல்லா லெசனை டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். டேஷ் எ யங் கேர்ள் சிட்ஸ் அலாங் சைட் அண்ட் எல்டர்லி உமன், அந்த வயசானவங்க கூட ஒரு சின்ன பொண்ணை உட்காந்துருப்பாள், அந்த பொண்ணோட நேமும் அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணோட நேம் நல்லா பார்த்துக்குங்க. கார்பேஜ் டு தெம் இஸ் கோல்டு, ஃபைண்ட் டிவைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயமில் மட்டும் பொய்டிக்கல் டிவைஸ் இல்லை, இதுலேயும் வந்து சம் டிவைஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். த ரோட் வாஸ் எ ரிப்பன் ஆஃப் லைஃப், ஃபைண்ட் த பொய்டிக்கல் டிவைஸ் நான் கொடுத்துருக்கேன், பட் இட் இஸ் நாட் அ பொய்டிக்கல் டிவைஸ், இது ஒரு எ கைண்ட் ஆஃப் டிவைஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இதுவும் தெரிஞ்சுக்குங்க, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 20 கிட்டத்தட்ட 11 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 11 சென்டென்ஸுக்குமே அவங்க வந்து டிவைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் எழுதிக்கிங்க. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களோட மிஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கேட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து எப்படி நம்மளுக்கு எம்சிக்யூஸ் வரும்னு தெரியாது, புக்குக்குள்ளேயே மட்டும்தான் கேட்பாங்க, புக் பேக் எக்ஸசைஸ் கேட்க மாட்டாங்கன்றது கிடையாது. கிட்டத்தட்ட பேஜ் நம்பர் 20-21 11 டிவைஸ் கேட்டிருக்காங்க, 11 கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இந்த லெசனோட முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட மீனிங்கை வந்து டெக்ஸ்ட் புக்கில் எழுதிட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லெசன் இந்த எம்சிக்யூஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. லெசனை படிச்சுட்டு என்னோடய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி அந்த லெசனை பற்றி போட்டிருப்பேன், அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு டீப் வாட்டர் போட்டுடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.